வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மௌனோல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைக் அனுப்பியிருந்தாங்க சரிங்களா. இந்த மைக் அனுப்பிட்டு, தம்பி இந்த மைக்ல வந்து என்னெல்லாம் நல்லதா இருக்கு, என்னதெல்லாம் கெட்டதா இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். நாங்களே பாக்கல, நாங்களே பாக்கல, நீங்க பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாங்க இங்கிலீஷ்ல ரிவ்யூன்னு சொல்றோம்ல, அதுக்கு அனுப்பியிருந்தாங்க. சோ இது எவ்வளவு என்ன மைக் எப்படி இருக்கு, இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த காணொலியில டீட்டெயிலா பார்க்க போறோம் சரிங்களா. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மைக் பார்த்தீங்கன்னா, மௌனோ ஃபேரி அப்படிங்கறதாங்க மைக் மாடல். இது வந்து எதுக்குன்னா, நம்ம டெஸ்க் பக்கத்துல வச்சு பயன்படுத்துற ஒரு மைக் சரிங்களா. இந்த இருக்குங்க இதோட கூடு, இதுக்கு இங்க வச்சிடும் நம்ம. இந்த மைக் பொறுத்த அளவுக்குங்க, இதை வெளியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பேச முடியாது. இது வீட்டுக்குள்ளேயே வச்சு பயன்படுத்துற ஒரு மைக். நம்மளுக்கு ஏற்கனவே மௌனோ இருந்து ஒரு மைக், இந்த மாதிரி மைக் கொடுத்துருந்தாங்க. இப்ப மைக் கழட்டி நான் இங்க வச்சிருக்கேன், இந்த இருக்கு இல்லையா, இது இன்னொரு மைக், இந்த இருக்கு. இப்ப இந்த மைக் இல்லைங்க, இந்த மைக் வந்து நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டாண்ட் வச்சு பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இது வேற மைக், இது வந்து வேற மைக். இது வந்து நேரடியா யூஎஸ்பி இருக்கு, அப்படியே பிளக் அண்ட் ப்ளே, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் வைக்க தேவையில்ல. சரி, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுல சில கூல் ஃபீச்சர்ஸ்மே இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி பெட்டிக்குள்ள சூப்பரா படுக்க வச்சிருக்காங்க சரிங்களா. படுக்க வச்சது எழுப்பி விடு, படுக்க வச்சு எழுப்பி விடுவோம். எடுக்கிறியா, வெயிட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் முதல்ல, அதுதான் முக்கியமானது. வெயிட் எப்படி இருக்கியா? டடா, நல்ல வெயிட்டா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்கு. என்னதா பாக்குறேன், ஓகே இதாங்க மைக்ரோஃபோன் இந்த இருக்குல்லையா, நல்லா இருக்கு. இதான் மைக்ரோஃபோனோட முன்பக்கம். இது அப்படியே சைடுல திருப்பினா பாருங்க, இது அப்படியே பின்பக்கத்துக்கு வருது. இனிமே இந்த மைக் நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியலன்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி கிரிங்கிரிங்கிரிங்கன்னு ஆடுது. இது இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்க்ரூ மாதிரி இருக்கு, இந்த ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதுல டைட் பண்ணிட்டு அப்படியே நின்று நினைக்கிறேன், நின்றுச்சு சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெட்டியில ஆக்சசரிஸ் ஒன்னு கொடுத்துருங்க. ஒரு நாப் வந்து மைக்கோட ஆடியோ கெயின். இப்போ இவன் மாதிரி நல்லா வந்து சத்தமாக அலறிட்டு பேசுறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மைக் ஆடியோ கெயினை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், மைக் கொஞ்சம் கம்மியாக கவனிக்கும், ஆடியோ கெயின் நம்மளுக்கு சரியா இருக்கும். என்ன மாதிரி நல்லா பேசுறவங்களுக்கு ஃபைனல் கட்ல போயிட்டு கெயின் பண்றதுக்கு பதிலாக இதுலயே கொடுத்துருக்காங்க. இது திரிக்கிட்டாலே அதுவே நல்லா பேசுறேன், மெல்ல பேசுறேன்னு சொல்லி ரொம்ப நன்றி. அதுவும் இல்ல, சரி சத்தமா அலறையா, சரியா பேசுறது அலறது வித்தியாசம் இருக்கு. அர்த்தம் இப்படி அமைக்கிட்டு அந்த பட்டன் கிளிக் ஆயிடும், கிளிக் ஆனோட சரிங்களா. இப்போ மைக் மியூட் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஆடியோ டெஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம எல்லாருமே அவளுடன் காத்து கொண்டு இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். சரி, இப்ப நம்ம ஆடியோ வந்து எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னால ஒரு விடயம் நான் சொல்லி ஆகணும். இப்ப இந்த மைக் பாத்தீங்கன்னா, மௌனோ ஃபேரி, இது வந்து ஒரு டெஸ்க் மைக், ஒரு 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 கம்ப்யூட்டர் டெஸ்க்ல வச்சு பயன்படுத்துறதுக்கு ஆடியோ வாய்ஸ் ஓவர் மைக்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம இது எது கூட கம்பேர் பண்ண போறோம்னா, இப்ப கேமரா மேல மாட்டி இருக்கிற ரோட் வீடியோ மைக் ப்ரோ பிளஸ், அது கூட நம்ம கம்பேர் பண்ண போறோம். இப்ப அந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் களமே வேற. அது வேற எதுக்கு பயன்படுத்துறது, இது வேற எதுக்கு பயன்படுத்துறது, இது சாதாரணது. இது வந்து டெஸ்க்ல உட்காந்துருப்பான், அவன் வெளியே வருவான். ரோடு எடுத்துட்டு நம்ம அவுட்டோர் போயிட்டு ஷார்ட் கன் டெக்னாலஜில முன்னால பேசுறவங்க பேச மட்டும் எடுக்கும், சைட்ல பேசுறவங்களாம் எடுக்காது, அது வேற டெக்னாலஜி. இது வந்து டெஸ்க்ல வச்சு எடுக்கிறதுனால இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அது நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஆனா ரோடுக்கு வெளியே தான் களம், இவன் வெளியே போக முடியாது. நாம பேசுறது கேட்காது. சரி, இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரியா. ஓகே, நான் வந்து இது ஆடியோ மைக் செட்டிங்ல வந்து மௌனோ ஃபேரி நீங்க வந்துருச்சு, ஸ்டீரியோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ. ஓ ஓகே, நல்லா செய்து. 3 2 வெயிட் வெயிட் வெயிட். ஹலோ, வணக்கம். ஓகே, தயாரா பண்ண இது. ஓகே ஓகே, இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க கேட்குற ஆடியோ வந்து இந்த மௌனோ ஃபேரி மைக்கில் இருந்து வர ஆடியோ சரிங்களா. இப்போ இந்த மைக்கில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கார்டியாய்டு, இன்னொன்று வந்து ஆம்னி டைரக்ஷனல். இப்போ கார்டியாய்ட் பேட்டர்னில் வச்சுட்டோன்னா முன்னாடி பேசும்போது தெளிவாக இருக்கும், அப்படியே நான் சைடில் போக போக ஆடியோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், மொத்தத்துக்கே பின்னால் போயிட்டோன்னா ஆடியோ வந்து
ஓரளவுக்கு கேட்கும், ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்காது, முன்னால் இருக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்காது சரிங்களா. இதுலயே ஆம்னி டைரக்ஷன் வச்சிருக்காங்க, அந்த அந்த பட்டனுக்கு அப்படி மேலே ஏற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷன், இது வந்து நாங்கள் சுத்த சுத்த ஒரே மாதிரி தான் கேட்கும். இப்போ நான் அப்படியே பின்னாடி போய் பேசுகிறேன், ஒரே மாதிரி தான் கேட்கும். அப்படியே முன்னாடி போகிறேன், அப்படியே கேட்குது மைக் இதுதான். சரி சரி சரி, இப்போ எந்த சைடு போய் பேசினாலுமே ஆடியோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் பக்கத்தில் போகிறனால சத்தமாக இருக்கலாம், பின்னால் வந்து இருக்கலாம், ஆனால் எந்த பக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். இதில் ஒரே ஒரு குறை இருக்குங்க சரிங்களா. ரிவ்யூனா மொத்தம் நல்லதாக மட்டும் பார்க்க மாட்டோம், கெட்டதும் சொல்லணும் இல்லையா. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து இந்த போலராய்டு இதில் இப்படி கீழே தள்ளி விட்டுட்டோம்னா லேசாக இறையுதுங்க, இறைய சத்தம் இருக்குது. ஏன்னா நாங்கள் இது முன்னாலே டெஸ்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதை மேலே ஆமி டைரக்ஷன் வச்சுட்டோம்னா என்ன கேட்டிங்கன்னா, எந்த குறையுமே இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் சரிங்களா. சரி, இப்போ நீங்கள் திரும்பி கேட்குறது வந்து ரோட் ஆடியோக்கு நம்ம மாற்றியாச்சு சரிங்களா. இதை தான் நம்ம வெளியே பயன்படுத்துறது, வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்திட்டு இருக்கோம் சரி. நம்ம தலையாக எப்பயுமே ரோடு தான். ரொம்ப நேரமாக நம்ம மைக் பற்றி பேசிகிட்டே இருக்கோம், இப்போ அதோட விலை எப்படி அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணது வந்து இந்த மைக்கை ரோடு கூட கம்பேர் பண்ணியிருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கான கிட்டத்தட்ட 25,000-26,000 ரூபா கிட்ட வந்துடும். ஆனால் இந்த மைக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு தோராயமாக 6,500 ரூபா கிட்ட வருதுங்க. நீங்கள் பார்க்குற நேரத்தில் ஏறலாம் இறங்கலாம், என்னன்னாலும் இதே மாதிரியே இருக்கலாம் இருக்கலாம். நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இறங்கியிருக்கும் நம்புகிறோம் சரிங்களா. வேற ஒன்றும் கிடையாது. இந்த மைக் வந்து யார் யாருக்கெல்லாம் பயன்படும்னா, இப்போ ஆன்லைன் கிளாஸில் வந்து பேசும்போது ஆமாம் டீச்சர்லாம் சரியாக கேட்கல தம்பி, சில பேருக்கு பழைய லேப்டாப் வச்சுருப்போம் நல்ல மைக் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மைக் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நல்ல பாட்டு பாடுறது வச்சுட்டு பாட்டு பாடுறவங்களுக்கு, இல்ல நீங்களே வந்து ஏதாவது நான் நிறைய பிரசென்ட் பண்ணுவேன், எனக்கு நிறைய ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு நிறைய பிரசென்ட் பண்ணுவேன் அதுவும் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு டெஸ்க்டாப் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, இப்ப மேக் மினி நான் இங்க சைடுல வச்சிருக்கேன், மேக் மினில மைக்ரோஃபோனே கிடையாதுங்க, அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த மாதிரி ஒரு மைக் எப்பயுமே நம்ம வச்சுட்டோம்னா எப்பயுமே இந்த மைக் இது கூட இருக்கும். இது பாருங்க டெஸ்க் மைக்னால நம்ம தூக்கி தூக்கி வச்சுக்கலாம். இங்கே குட்டியா இருக்கு, ஒரு ஓரத்துல சொன்னா அங்கேயே நின்று ரீசெண்டா இருக்கு. இப்போ ஒரு எங்களுக்கு மைக் வந்து பிடிச்சிருக்கு சரிங்களா, ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் தான் நம்புறோம் சரி நண்பர்களே. அவ்வளவுதான் இந்த காணொளி வந்து உங்களுக்கு மொத்தத்துல பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த மைக்கோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் சரிங்களா. சோ நீங்க மைக்க லிங்க கிளிக் பண்ணி மைக் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க, பிடிக்கலனா சந்திக்கலாமா. அதுவரையும் உங்களும் வந்து விடைபெறுவது உங்கள் வெல்ப்ரோஸ்.